Hi friends, welcome back to our channel Healthcare Fusion. So in this video, we will talk about the topic Electrocardiogram, electrocardiograph, and the techniques. Usually, we have a chest discomfortable, chest pain, and we will go to the doctor. If you go to the doctor, first doctor perform பண்ண சொல்ற அந்த டெக்னிக் தான் பாத்தீங்கன்னா ECG அப்படினு சொல்லிட்டு சொல்வாங்க. இந்த ECG மூலமா உங்க ஹார்ட்க்குள்ள என்ன மாதிரியான அப்நார்மலிட்டிஸ் ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்றத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ யூசுவலா இந்த ஹார்ட்க்குள்ள கான்ட்ராக்ஷன் ரிலாக்சேஷன் அப்படிங்கற ரெண்டு ஈவென்ட் மெயினா நடந்துட்டு இருக்கு இல்லையா? சோ பாத்தீங்கன்னா ஹார்ட்க்குள்ள நாலு சாம்பர்ஸ் இருக்கு. 2 atria 2 ventricles. சோ அட்ரியா வந்து கான்ட்ராக்ட் ஆச்சுனா வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸ் ஆயிருக்கும். வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸா இருந்தனா அட்ரியா கான்ட்ராக்ட் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா சைக்ளிக்கா ஹார்ட்க்குள்ள நடக்கிற ஒரு ஈவென்ட். சோ ஹார்ட்க்குள்ள இந்த மாதிரி ஈவென்ட் நடக்கணும்னா அங்க கண்டிப்பா எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சோ எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் மூலையும்தான் அங்க ஆக்சன் பொட்டன்ஷியல் வந்து ஜெனரேட் ஆக ஆரம்பிக்குது. சோ நமக்கு அட்ரியாவில் ஏதாவது டிஃபார்மிலிட்டிஸ் இருந்தாலோ இல்ல வென்ட்ரிக்கல் ஏதாவது டிஃபார்மிலிட்டிஸ் இருந்தாலோ நம்ம வந்து ஒரு 75% வந்துட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்கு எடுக்கிற அந்த டெக்னிக் தான் ECG அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராஃப் மூலயமா ரிப்ரசன்ட் பண்ணி ஃபைன் பண்ண முடியும். அந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா நாலு விதமான வேவ்ஸ் இருக்கு. பி வேவ், கியூஆர்எஸ் வேவ், டி வேவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அட்ரியாவில் வந்துட்டு நமக்கு ஏதாவது டிஃபார்மிலிட்டிஸ் இருந்ததுன்னா அதை நம்ம பி வேவ் மூலயமா ஃபைன் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வென்ட்ரிக்கல்ல கண்ட்ராக்ஷன் ஆகும்போது ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருந்ததுன்னா அதை கியூஆர்எக்ஸ் வேவ் மூலயமா கியூஆர்எஸ் வேவ் மூலயமா கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ மேல இருக்க அட்ரியா கண்ட்ராக்ட் ஆகிட்டு கீழே இருக்கிற அந்த வென்ட்ரிகல்ஸ் பிளட் ரிசீவ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது ஃபர்தரா ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்றத செக் பண்றதுக்கு தான் டி வேவ். ஸோ இது மூலயமா ஹார்ட்குள்ள என்ன விதமான அப்நார்மலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத நம்மளால ஒரு 75% கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஹார்ட்குள்ள பாத்தீங்கன்னா லோ வோல்டேஜ் பவர் வந்துட்டு சப்ளை ஆயிட்டு இருக்கு. அதை 1 மைக்ரோ வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.